பாபா சாஹிப் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒரு நேசிக்கிற தலைவர் யாருன்னும் போது நான் வெளிப்படையாக சொல்வேன், ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் தவிர யாரா கிடையாது. எங்கே வேணா சொல்லுவேன் நான். இன்னைக்கு அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் தந்தை பெரியார் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய சிலை இருக்கு. இன்னைக்கு கல்லூரி திறந்தார் அவர், அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பாபா சாஹிப் அம்பேத்கருடைய ஃபோட்டோ இருக்கும். தமிழ்நாடு முழுக்க பாபா சாஹிப் அம்பேத்கருடைய சிலையை 100 சிலையை திறந்தார் அவர், 100 சிலையை திறந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் சமூக நீதின்றது யாரால் கிடச்சிது, இந்த கல்வி யாரால் கிடச்சிது. ஏன்னா டாக்டர் ராம்தாஸ், மருத்துவர் ராம்தாஸ், இன்றைக்கி டாக்டர்னு நம்ம பேசுகிறோம், அவங்க அப்போ ஏதாவது டாக்டராக இருந்தாரா அப்படின்னா வரலாறு கிடையாது, வரலாறு கிடையாது. இந்த வரலாற்றை உருவாக்கி கொடுத்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி வந்து அவர் 100 சிலையை தமிழ்நாடு முழுக்க சிலையை வச்சார். ஆனால் அப்படியாப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் சமூக நீதி பேசுகிற அவரை கூட இன்றைக்கி ஒரு வன்னியர் சங்கமாக ஒரு வட்டத்தில் சுருக்கியாச்சு. இன்றைக்கி பார்க்குறேன் ஷெடியூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரான ஒரு யாரான்னா டாக்டர் ராமதாஸ்ன்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கி வச்சாச்சு. இன்றைக்கி ஷெடியூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரான ஒரு யார் அப்படின்னா வன்னியர் மக்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கியாச்சு. இன்றைக்கி பார்க்குறோம் அந்த சூழ்ச்சி தந்திரத்தை பார்க்குறோம், ஆரிய மாடல் ஆரிய மாடல் ஆரிய மாடல் அந்த சூழ்ச்சி தந்திரத்தை பார்க்குறோம். இன்றைக்கி கும்மிடிப்பூண்டி தொகுதியிலேருந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து சென்னை மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி திருச்சி மாவட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திக் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மக்கள் யாரன்னா வன்னியர் மக்களும் ஷெடியூல் காஸ்ட் மக்களும் தான் இருக்கிறாங்க. ஒரு ஒரு சட்டமன்றத்தில் 36% மக்கள் இருக்கிறாங்க, 35% மக்கள் இருக்கிறாங்க, 38% மக்கள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல 38% ஒரு செய்யூர் தொகுதியில் போய் 44% ஷெடியூல் காஸ்ட் மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே ஒரு 35% வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி கும்மிடிப்பூண்டியில் ஒரு 36% இருக்கிறாங்க, ஈக்குவலாக 36% மக்கள் இருக்கிறாங்க. எங்கே போய் பார்த்தாலும் இந்த ரெண்டு சமூக மெஜாரிட்டியாக இருக்குது. வாக்கு பெட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்குது, 80%, 70% இந்த மக்களுடைய ஓட்டு இருக்குது. இந்த சமூக மக்கள் ஒருங்கிணைந்தால் தான் நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவாங்கன்றதால ஒரு சூழ்ச்சி தந்தத்தால் இன்றைக்கி இந்த மக்கள் வந்து வேறுபட்டு இன்றைக்கி வன்னியருக்கு எதிர் யாரான்னா பறையன் தான், பறையனுக்கு எதிர் யாரான்னா வன்னியர் தான் அப்படின்ற சூழ்நிலை இன்றைக்கி மனநிலையை உருவாக்கி வச்சுருக்கிறான். இதுக்காக எவ்வளோ இந்த கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு தமிழ்நாட்டில் அரசியலில் 100 ஆண்டு அரசியலில் ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி யார் சொன்னதுன்னா இந்த தேசத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குன்னு சொன்ன ஒரே தலைவர் டாக்டர் ராம்தாஸ் தான். அதுக்கப்புறம் தலித்தின் மேலே கூட மந்திரி ஏற்கனார். அப்புறம் குடும்ப சூழ்நிலை வந்தனா அவரு கூட கொஞ்சம் திணறி கொஞ்சம் அரசியல் தலித் அல்லாத ஒரு அரசியலை கையில் எடுத்தார், தலித் அல்லாத ஒரு அரசியலை கையில் எடுத்தார். கையில் எடுத்து அதை வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம், தலித் அல்லாத சமூகத்தை ஒருங்கிணைக்க போகிறேன்னு, அது முடிய முடியாது. ஏன் முடியாதுன்னா இந்தியா அரசியல் காங்கிரஸாக தலித்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வச்சு தான் அரசியல். இன்றைக்கி பிஜேபி கம்யூனிஸ்ட் திமுக அதிமுக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியலை வச்சு தான் இன்றைக்கி அதிகாரத்துக்கு வந்தாங்க எல்லாமே, இந்த மக்களை வச்சு தான். ஏன்னா இந்த மக்கள்கிட்ட தான் ஒரு டெமோக்ரஸி ஜனநாயகன்றது இருக்கும், வேறு எந்த மக்கள்கிட்ட இருக்காது. இந்த மக்கள் நடனம் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிப்பாங்க, ஏற்றுப்பாங்க. நாளைக்கு வடிவேல் கட்சி ஆரம்பித்தா கூட கொடி ஏற்றிடுவாங்க, வடிவேல் கட்சி ஆரம்பித்தா கூட கொடி ஏற்றிடுவாங்க. இன்றைக்கி போய் பாரு அஜய் விஜய் தனுஷ் எல்லா மன்றத்தோட பேர் பலகையெல்லாம் பாருங்கள், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இன்னைக்கு காமராஜர் பேர் பாருங்கள், எத்தனையோ காமராஜ் ஒடுக்கப்பட்ட மக்கள் பேரில் இருக்கும், கருணாநிதி பேர் இருக்கும், ஜெயலலிதா பேர் இருக்கும், எம்ஜி ராமச்சந்திரன் பேர் இருக்கும், முத்துராமலிங்க தேவர் பேர் இருக்கும், ராம்தாஸ் பேர் இருக்கும், ஜவஹர்லால் நேரு பேர் இருக்கும், எல்லார் பேரும் காந்தி பேர் இருக்கும், கார்ல் மார்க்ஸ் பேர் இருக்கும், லெனின் இருக்கும், ஸ்டாலின் இருக்கும். ஏன்னா இந்த மக்கள் எல்லாத்தையும் ஜனநாயக மக்கள், இந்த மக்கள் ஒரு டெமோக்ரஸி இருக்கக்கூடிய மக்கள், எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிப்பாங்க இந்த மக்கள். அப்படியாப்பட்ட மக்கள்கிட்ட தான் அரசியல் அங்கேருந்து தான் உருவாகி எல்லாமே உருவாகுது. அப்படியாப்பட்ட அரசியல் ஒரு ஷெடியூல் காஸ்ட் அல்லாத தலித் அல்லாத எல்லா சமூகத்தை ஒருங்கிணைக்க போகிறேன்னார், ஒன்றுமே முடியாத போச்சு. மாற்ற முன்னேற்றம் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாத போச்சு. ஏன்னா இந்த மக்களுடைய அரசியல் வச்சு தான் எல்லாமே, ஏன்னா படிநிலை ஜாதி படிநிலை அது மாதிரி இருக்குது. மன்னியரோடு உயர்ந்தவங்க யார், முதலியார். மன்னியரோடு உயர்ந்தவங்க ரெட்டியார். இவங்களோட மேல் சமூகம் மேல் ஜாதி செட்டியார் நாயுடு, எந்த சமூகம் பார்த்தோன்னா வன்னியர் சமூகத்தோடு மேலே ஒரு ஒரு படிக்கு மேலே இருக்கிறான். அவங்க இறங்கி உங்ககிட்ட வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க.
நீ கீழே இருக்கிறவங்களா கூட்டினு போயிட்டு ஒரு சமத்துவத்தை பேச முடியும் தவிர மேலே இருக்கிறவங்கள கீழே இறக்கி ஒரு வன்னியர் மக்களை எல்லா சமத்துவம் ஒருங்கிணைக்கிறேன்னு முடியாத போச்சு. அது கைவிட்டாச்சு. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வந்தோன்னா மாறினார். அப்படியாப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கூட மாறினார். அவரை நம்பி இன்னைக்கு வந்து ஒரு கன்சிராம்ன்ற ஒரு ஃபார்முலா, பிஎஸ்பின்ற ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை தெரிஞ்ச ஒரே நபர் யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராம்தாஸ் வனிதா. ஏன்னா 20 முறை சந்தித்தார் அவர். ஐயா கன்சிராமை 20 முறை சந்திச்சு இங்கே வந்து அதெல்லாம் கத்துன்னு வந்து இங்கே வந்து வன்னியர் ஓட்டு அந்நியர் கிடையாதுன்னார். வன்னியர் ஓட்டு அந்நியர் கிடையாதுன்னார். அந்த அரசியல் இங்கே பகுஜன்ற அரசியலை இங்கே வந்து வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினால தான் இன்னைய வரைக்கும் பாருங்கள் அரசியலில் கூட்டணி இருக்கும்போது பாருங்கள் இங்கே இங்கே நம்ம பேசணும் சமரன்லாம் பேசுகிறாருல்ல பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தன்மானத்துள்ள கட்சி ஒரு சுயமுறைதல கட்சி. அந்த ஜெராக்ஸ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்படியே பார்க்கலாம். நம்ம அந்த இது வந்து அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியில் பார்க்கலாம். அவர் கூட்டணி வேணால் மாறலாம், ஆனால் கூட்டணி மாறலாம், ஆனால் அவர் தேடினெலாம் யாரும் போக மாட்டாங்க. இப்போ கூட அதிமுக கட்சி அவரை தேடின்னு போயிட்டு 23 சீட்டு கொடுத்தாங்க. 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. காசும் கொடுத்தாங்க. அவரை தேடின்னு போய் கொடுத்தாங்க. ஆனால் மற்றவங்கள தேடின்னு போனோம் கூட்டணிக்கு, தேடினு அண்ணா அறிவாலயத்துக்கு போனோம், ராயப்பட்டிக்கு போனோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் யாரையும் தேடின்னு போடலாம், அவங்கள தேடின்னு வந்தது. என்னடானா அது பகுஜனுடைய ஒரு ஜெராக்ஸ், அது பகுஜன் சமாஜ் கட்சியோடைய ஒரு ஜெராக்ஸ் அது பாட்டாளி மக்கள் கட்சி. அவர் போன மாதம் கூட ட்விட் பண்ணார் நம்மளுடைய ஐயா கன்சிராமையா பற்றி ட்விட் பண்ணியிருந்தார். டாக்டர் வந்து ட்விட் பண்ணியிருந்தார். அப்படியாப்பட்ட ஒரு தன்மான சுயமரியாதையோடு இருக்கிறாங்க. ஆனால் அரசியல்னும் போது இந்த மக்களை விட்டுட்டு அரசியலே பண்ண முடியாது. இந்த மக்களை விட்டு அரசியலே பண்ண முடியாது. இந்த மக்கள் தான் ஒரு ஜனநாயகவாதியாரான இந்த மக்கள் இல்லாத அரசியல் எந்த கட்சியும் பண்ண முடியாது.